பெரும்பாலான மக்கள் அமெரிக்க வரலாறு 1776 முதல்தான் தொடங்கியதாக கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் வட அமெரிக்காவின் வரலாறு 1000 முற்பட்டது என்பதை அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சில பல அகழ்வாய்வு பொருட்களும் கற்கால கட்டமைப்புகளும் பறைசாற்றுகின்றன. அகழ்வாய்வு வல்லுநர்களால் கூட அனுமானிக்க முடியாத மிக பழமையான பூர்வீகத்தை கொண்ட பல பண்டைய கலைப்பொருட்களும் கட்டுமானங்களும் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவ்வாறான அமெரிக்காவின் 5 பண்டைய கண்டுபிடிப்புகளை பற்றி இப்போது பார்ப்போம். த கிரேட் சர்பன்ட் மவுண்ட். த கிரேட் சர்பன்ட் மவுண்ட் என்பது அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஓர் பண்டைய கால மண் வேலைப்பாடாகும். ஓர் மிகப்பெரிய பாம்பு வளைந்து நெளிந்து படுத்திருப்பதை போல மண்மேட்டை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. 2000 பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த பாம்பு வடிவ மண்மேடு எந்த கலாச்சாரத்தை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டது, எப்போது உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது என்பன போன்ற தகவல்களை அகழ்வாய்வு வல்லுநர்களால் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியவில்லை. என்றாலும் சில அறிஞர்கள் இந்த மண்மேடு பாம்பு உள்ள இடம் பண்டைய காலத்தில் பலி காணிக்கைகள் செலுத்தும் மத சடங்குகள் நிகழும் இடமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என நம்புகின்றனர். வேறு சிலரோ இந்த பாம்பு வடிவ மண் கொடும்பாவியானது ஜோதிட கிரக நிலைகளை ஒத்திருப்பதால் இது அக்காலகட்டத்தில் ஒருவித நாட்காட்டியாக இருந்திருக்கலாம் என நம்புகின்றனர். டிக்டன் ராக். டிக்டன் ராக் என்பது 1690 அமெரிக்காவின் மசாச்சுசெட்ஸ் மாகாணத்தில் உள்ள டவுன்டான் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட சுமார் 36,000 எடை கொண்ட ஓர் மிகப்பெரிய பாறாங்கல் ஆகும். இந்த பாறாங்கல்லில் பலவித மர்ம குறியீடுகள் இருக்கின்றன. இந்த குறியீடுகள் எழுதப்பட்ட பாணியானது எந்த ஒரு பண்டைய கலாச்சாரத்தையும் சாராது வேறுபட்டதாக இருப்பதால் இந்த பாறாங்கல் மர்ம குறியீடுகள் தொடர்பாக பலவித கூற்றுகள் நிலவுகின்றன. அதாவது இந்த பாறாங்கல் குறியீடானது 10 இப்பகுதியில் வைக்கிங்குகள் பயணம் செய்ததை சித்தரிக்கிறது என சொல்கின்றன. மேலும் சில கூற்றுகளோ பாறாங்கல் கிடைக்கப்பட்ட இடத்தில் அமெரிக்க பூர்வீக பழங்குடியினர் குறிப்பிடத்தக்க அளவில் வாழ்ந்தார்கள் எனவும் அவர்கள் காலத்தில் அவர்களால் இந்த குறியீடுகள் பாறாங்கல்லில் பொறிக்கப்பட்டு இருக்கலாம் எனவும் தெரிவிக்கின்றன. எது எப்படி இருப்பினும் இந்த பாறாங்கல்லின் பூர்வீகமும் அதன் குறியீடுகளின் அர்த்தமும் என்னவென்று இன்று வரை தெரியாத மர்மமாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்காஸ் ஸ்டோன்ஹெஞ்ச். அமெரிக்காவின் நியூ ஹாம்ப்ஷையர் பிராந்தியத்தில் உள்ள சேலம் எனும் நகரில் கருங்கற்களால் ஆன கற்கால கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. பண்டைய கால குடியிருப்புகளாக இருக்கலாம் என நம்பப்படும் இவை அமெரிக்காவின் ஸ்டோன்ஹெஞ்ச் என அழைக்கப்படுகின்றன. இப்பகுதியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட கற்களால் ஆன அறைகள், சுவர்கள் மற்றும் பிற பாறை கட்டமைப்புகள் பரவலாக காணப்படுகின்றன. இந்த அகழ்வாய்வு தளத்தின் பூர்வீகம் தொடர்பாக வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் அகழ்வாய்வு வல்லுநர்களுக்கு இடையில் சூடான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அதாவது இந்த கல் கட்டமைப்புகள் 2500 முன்பு வாழ்ந்த பூர்வீக அமெரிக்க பழங்குடியினரால் கட்டப்பட்டு மத சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஒரு சாராரும், மற்றொரு சாரார் கிமு 1000 ஐரிஷ் துறவிகளால் கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் விவாதித்துக் கொண்டிருக்கின்றனர். லேக் வின்னிபிசாக்கி மிஸ்டரி ஸ்டோன். அமெரிக்காவின் நியூ ஹாம்ப்ஷையர் மாகாணத்தில் உள்ள வின்னிபிசாக்கி எனும் ஆற்றின் அருகாமையில் புதையுண்டு இருந்த மனித முகத்தோற்றம் பொறிக்கப்பட்ட இந்த கல் கடந்த 1872 கண்டெடுக்கப்பட்டது. கரும்பழுப்பு நிறத்திலும் முட்டை வடிவத்திலும் இருந்த இந்த கல்லின் உயரம் 4 அகலம் 2.5 இருந்தது. அதன் மேற்பரப்பில் ஓர் மனித முகம், சோளம், கூம்பு வடிவ கூடாரங்கள் மற்றும் சில மர்மமான சின்னங்களும் படங்களும் செதுக்கப்பட்டிருந்தன. இந்த கல் யாரால், எப்போது, எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற கேள்விகள் எழுந்தபோதும் இது குறித்து தெளிவான விளக்கங்கள் இன்னமும் அறியப்படவில்லை. என்றாலும் சில கூற்றுகள் பழங்காலத்தில் பூர்வீக அமெரிக்க பழங்குடியினரால் 2 பழங்குடியினர் மத்தியில் ஓர் சமாதான உடன்படிக்கையை நினைவு கூறும் நினைவு சின்னமாக இந்த கல் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என தெரிவிக்கின்றன. மேலும் இந்த கல்லின் மேற்புறத்தில் ஒன்றும் அடிப்புறத்தில் ஒன்றும் இருக்கும் துளைகள் ஆய்வாளர்களை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. ஏனெனில் அவ்விரு துளைகளும் மிகவும் நேர்த்தியாக பிசிறின்றி போடப்பட்டுள்ளன. அக்காலத்தில் எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த துளைகள் கல்லில் போடப்பட்டிருக்கும் என்பதும் ஆய்வாளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. பவர்டி பாயிண்ட்.
அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் அமைந்துள்ளது பவர்டி பாயிண்ட் எனப்படும் மிகப்பெரிய கற்கால மண்மேடுகளை கொண்ட பகுதி. இப்பகுதியில் அரைவட்ட வடிவில் 6 பிரிவுகளாக மண்மேடுகளும் முகடுகளும் காணப்படுகின்றன. அமெரிக்க பூர்வ குடிகளால் கட்டமைக்கப்பட்டு இருக்கும் இது சுமார் 910 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. 1000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் இந்த மண்மேடுகளும் முகடுகளும் எந்த நோக்கத்திற்கானது என்பதை ஆய்வாளர்களால் அனுமானிக்க முடியவில்லை. என்றாலும் சில அகழ்வாய்வு வல்லுநர்கள் இப்பகுதியானது அக்காலகட்டத்தில் சடங்கு நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்புகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.